பொதுமக்களிடம் இலங்கை வைத்திய சங்கம் விடுத்துள்ள கோரிக்கை. காலி முகத்திடல் போராட்டக்காரர்களுக்கு நிதி ரீதியாக ஆதரவு, எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. இலங்கைக்கான பயங்கரவாத அச்சுறுத்தல், அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. மின்சார கட்டண அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியினால் போராட்டம். பழை இத்தாபில் பகுதியில் வெடிபொருட்கள் மீட்பு. ரசாயன உரத்தடையால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பேரிழப்பு, அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட பேராசிரியர். அரசியலுக்கு அப்பால் ஒன்றுபட்டு அபிவிருத்திக்காக உழைப்போம், பிள்ளையான் அழைப்பு. இலங்கைக்கு கிடைக்கும் பல சர்வதேச உதவிகள். இலங்கையில் அர்த்தமுள்ள நல்லிணக்கத்தை முன்னெடுப்பது தொடர்பில் தென்னாப்பிரிக்க அமைச்சரோடு பேச்சுவார்த்தை. இலங்கையிடம் வலியுறுத்துமாறு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை மீளாய்வு குழுவிடம் விடுத்துள்ள கோரிக்கை. அரச வைத்தியசாலைகள் அல்லது அரச மருந்தகங்களில் செல்லும் நோயாளர்களுக்கு அங்கு மருந்து இல்லை என தெரிவிக்கப்பட்டால் அது தொடர்பில் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்குமாறு இலங்கை வைத்திய சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அதற்கு சட்ட ஒத்துழைப்பினை வழங்க தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை வைத்திய சங்கத்தினால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் பிப்ரவரி 15 நாட்டின் நிலவும் மருந்து தட்டுப்பாட்டினால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் தொடர்பில் முறைப்பாடு அளிக்கப்பட்டது. இதற்கான பதிலை பெற்றுக்கொள்வதற்காக சுகாதார அதிகாரிகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இதன்போதே மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பில் வைத்திய சமல் சஞ்சீப தெரிவிக்கையில், சுகாதார அமைச்சின் அசமந்த போக்கின் காரணமாகவே இன்று இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. எமது முறைப்பாட்டில் பிரதிபாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள சுகாதார அமைச்சின் செயலாளரோ அல்லது சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகமோ விசாரணைக்கு சமூகம் அளிக்கவில்லை. எனவே எந்தவொரு நோயாளியும் அரச வைத்தியசாலைகள் அல்லது மருந்தகங்களுக்கு சென்று அங்கு மருந்து இல்லை என தெரிவிக்கப்பட்டால் அது தொடர்பில் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இது தொடர்பில் சட்ட ஒத்துழைப்பினை வழங்குவதற்கு நீதிமன்றத்தை நாடுவதற்கும் நாம் தயாராக இருக்கின்றோம். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய் விக்ரம, இது தொடர்பில் சுமார் ஓராண்டுக்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதியிடம் கலந்துரையாடியிருந்தோம். அது தொடர்பில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமையின் காரணமாக இன்று இவ்வாறு பாரதூரமான மருந்து தட்டுப்பாட்டினை எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டுள்ளது. காலி முகத்திடல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு நிதி ரீதியாக ஆதரவளித்தவர்களை கண்டறிவதற்காக ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி முகத்திடல் போராட்டம் கட்சி சார்பற்ற போராட்டம் என ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் நடத்தை மற்றும் செயற்பாடுகளுக்கேற்ப போராட்டத்தின் பின்னர் அரசாங்கத்தை கவிழ்க்கும் சதித்திட்டம் அமுல்படுத்தப்பட்டதாக பல்வேறு தரப்பினரிடமிருந்து குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதன்படி அது தொடர்பிலான விசாரணை நடத்துவதற்கு முழு அதிகாரம் பெற்ற ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டுமென ஆளும் தரப்பு ஜனாதிபதியிடம் யோசனை முன்வைத்துள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைச்சர்களின் வீடுகளை போராட்டக்காரர்கள் எரித்ததன் நோக்கம் உள்ளூர் மக்களின் பங்களிப்பை பறிப்பதற்காகவோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளர் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள சமீபத்திய புலனாய்வு அறிக்கையில் இலங்கைக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க அரசாங்கம் ஆதரவளிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளினால் அச்சுறுத்தல் இல்லாவிட்டாலும் இலங்கை அரசாங்கம் புலிகளை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவித்துள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. எவ்வாறாயினும் இலங்கையில் இன்னமும் மனித உரிமைகள் மீறப்படுவதாக தெரிவித்துள்ள அமெரிக்க அரசாங்கம் போராட்டங்களை ஒடுக்கும் வகையில் அரசாங்கம் செயற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதனிடையே 2009 விடுதலை புலிகளை இலங்கை இராணுவம் தோற்கடித்த போதிலும் புலிகளின் சர்வதேச வலையமைப்பு இன்னும் செயலில் உள்ளது என்று பயங்கரவாதம் பற்றி அமெரிக்கா அறிக்கை தெரிவித்துள்ளது. அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட 2021 பயங்கரவாதம் தொடர்பான அறிக்கைகள் 2009 இலங்கை அரசாங்கத்தின் கைகளில் இராணுவ தோல்வியை எதிர்கொண்ட போதிலும் விடுதலை புலிகளின் சர்வதேச அனுதாபிகள் மற்றும் நிதி உதவிகள் வலையமைப்பு நீடித்து வருவதாக கூறியுள்ளது.
மின்சார கட்டணம் அதிகரிப்பு மற்றும் பல கோரிக்கைகளை முன்வைத்து ஐக்கிய மக்கள் சக்தியினால் புத்தளத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மின்சார கட்டணம் அதிகரிப்பு, வாழ்க்கை செலவு அதிகரிப்பு மற்றும் பல கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று மாலை புத்தளம் பாலாபி சந்தையில் தீப்பந்த போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. குறித்த போராட்டத்தை ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் ஏற்பாடு செய்தனர். குறித்த போராட்டத்தில் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி மற்றும் முன்னாள் வடமேல் மாகாண சபை உறுப்பினர் SHM நியாஸ், நகரசபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மின்சார கட்டணம் அதிகரிப்பு மற்றும் வாழ்க்கை செலவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீப்பந்தத்தை ஏந்தியவாறும் பதாதைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ் பழைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இத்தாபில் பகுதியில் வீடொன்றின் முற்றத்தில் பச்சை நிற சீருடை துணி ஒன்றினை வீட்டு உரிமையாளர் அவதானித்துள்ளார். இதனையடுத்து குறித்த இடத்தில் வீட்டு உரிமையாளர் தோண்டப்பட்ட போது வெடிபொருட்கள் இருப்பதை அவதானித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து உடனடியாக பழைய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்துள்ளார். சம்பவ இடத்துக்கு விரைந்த விசேட ஆதரடிப்படையினர் தோண்டப்பட்ட குழியினுள்ளிருந்து வெடிபொருட்கள் சிலவற்றை மீட்டெடுத்துள்ளனர். இதில் 2 கைக்குண்டுகள் மற்றும் 175 தோட்டாரவைகள், 1 மெகசின் என்பன மீட்கப்பட்டுள்ளது. குறித்த வெடிபொருட்கள் யுத்த காலத்தில் பயன்படுத்தியது எனவும் அவை செயலிழந்துள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர். இரசாயன உர தடையினால் கடந்த வருடம் அரிசி மற்றும் தேயிலை உற்பத்தி குறைவினால் 24,000 அதிகமான கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விசேட ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பிரிவின் பேராசிரியர் வசந்தா துக்கோருள்ள தெரிவித்தார். இதனால் அந்த ஆண்டில் ஒவ்வொரு விவசாயிக்கும் சராசரியாக 1,00,000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இரசாயன உரங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை காரணமாக தேயிலை உற்பத்தி 47,000 மெட்ரிக் டன்களுக்கு மேல் குறைந்துள்ளதாக தெரிவித்த பேராசிரியர் இது முன்னைய வருடத்துடன் ஒப்பிடுகையில் சுமார் 16% குறைவு என தெரிவித்துள்ளார். தேயிலை உற்பத்தியில் இத்தகைய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதால் ஏற்பட்ட நிதி இழப்பு 6,084 கோடி ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது. நாம் அனைவரும் அரசியலுக்கு அப்பால் ஒன்றுபட்டு மாவட்டத்துக்கான அபிவிருத்திக்காக உழைப்போம் என இராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். நேற்று நாவட்காடு பலாக்காடு பாய்க்கால் புனருத்தான நிகழ்வின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். உற்பத்தி துறையை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் தொழில்நுட்ப ரீதியாக பயிர் பயிரிடல், அதை தயார்படுத்தல், அதை எவ்வாறு பொது செய்தல் போன்ற விடயங்களை நாம் தீவிரமாக ஆர்வம் காட்ட வேண்டும். அதற்கான தேவைப்பாடு தற்போது எழுந்துள்ளது. உணவு தட்டுப்பாடு என்பது இலங்கை மாத்திரமல்லாது உலகம் பூராவும் ஏற்பட்டுள்ளது. தேங்காய் எண்ணெயின் விலை மிக சடுதியாக அதிகரித்துள்ளது. ஐரோப்பா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இலங்கை தேங்காய் எண்ணெயின் தேவைப்பாடு அதிகமாக தற்போது காணப்படுகின்றது. இதை நான் ஏன் கூறுகின்றேன் என்றால், நாம் இன்னும் எங்களது பகுதிகளில் அவற்றை இனம் கண்டுகொள்ளவில்லை. கிராமிய உற்பத்தியில் கச்சான் தொடக்கம் முந்திரி பருப்பு வரை சரியான முடிவு பொருட்களாக நாம் செய்யவில்லை. நிர்ணய விலைக்கு இந்த வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். இவற்றையெல்லாம் ஈடு செய்யக்கூடிய தொழில்நுட்ப மாற்றத்தை நோக்கி விவசாய அமைப்புகள், பொது அமைப்புகள் மக்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அரசாங்கம் என்ற அடிப்படையில் கடந்த காலங்களில் மிக மோசமான பொருளாதார பிரச்சினை காரணமாக எங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தது. நாம் நம்புகின்றோம், 2023-24 ஆண்டுகளில் பயிர்களுக்கான நீர்ப்பாசன திட்டங்களையும் கிராமிய வீதிகளையும் செய்வதற்கான நடவடிக்கையை எடுக்க உள்ளோம். எல்லா வீதிகளையும் செய்து தருவேன் என்று என்னால் கூற முடியாது. எனது அமைச்சில் 10 மில்லியனுக்கு மேலான பணம் இருக்கின்றது. அதில் ஒரு 3 மில்லியனாவது எமது மாவட்டத்தில் எதிர்வரும் காலங்களில் வேலை செய்வதற்காக எதிர்பார்த்து இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு பொருளாதார உதவிகளை வழங்க பல சர்வதேச நாடுகள் ஆயுத்தமாக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரும் ஜனாதிபதியின் ஆலோசகருமான ருவான் விஜயபத்தின தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி கிடைக்கப்பெற்றதை அடுத்து இந்த உதவிகள் கிடைக்கப்பெறும் என கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் இடம்பெற்ற நிகழ்வில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் இந்திய பொருளாதார நெருக்கடி நிலைக்கு ஐக்கிய தேசிய கட்சி காரணமில்லை என ருவான் விஜயபத்தின குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதியின் ஆலோசகர்களின் தவறான ஆலோசனையினாலேயே இலங்கை இன்று பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்குவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி விரைவில் இலங்கைக்கு கிடைக்கும் எனவும், அதனையடுத்து ஜப்பான், இந்தியா, அமெரிக்கா, சீனா போன்ற பல நாடுகளின் உதவிகளும் கிடைக்கப்பெறும் என ருவான் விஜயபத்தின குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அர்த்தமுள்ள நல்லிணக்கத்தை முன்னெடுப்பது குறித்து தென்னாப்பிரிக்காவின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது தொடர்பில் பேச்சுவார்த்தையொன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. புதுடில்லியில் இடம்பெறும் ரைசினா உரையாடலின் 8வது பதிப்பில் கலந்து கொண்டுள்ள பொலிவஹார் அமைச்சர் அலிஸ் அப்ரி, தென்னாப்பிரிக்காவின் சர்வதேச உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு அமைச்சர் டாக்டர் நலேடி பண்டோவுடன் சந்திப்பொன்றில் பங்கேற்ற போது மேற்படி விடயம் சம்பந்தமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
குறித்த நிகழ்வில் பக்க நிகழ்வாக நடைபெற்ற இந்த சந்திப்பு தொடர்பில் அமைச்சர் அலிசப்தி தெரிவிக்கையில், தென்னாப்பிரிக்காவில் கடந்த காலங்களில் இனங்களுக்கிடையில் காணப்பட்ட முரண்பாடுகள் களையப்பட்டு அங்கு நல்லிணக்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பொறிமுறை ஒத்தவாறாக இலங்கையிலும் கட்டமைப்பு ஒன்றை ஸ்தாபிப்பது தொடர்பில் நாம் கரிசனை கொண்டுள்ளோம். அந்த வகையில் குறித்த சந்திப்பின் போது உள்நாட்டில் நல்லிணக்க பொறிமுறை ஒன்றை ஸ்தாபிப்பது பற்றிய தென்னாப்பிரிக்காவின் கடந்த கால அனுபவங்கள் தொடர்பில் பரஸ்பரம் கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் அவர் வெளியிட்டுள்ள விடயங்களை உள்ளடக்கியதாக எமது செயற்பாடுகளை அடுத்து வரும் காலத்தில் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். அவ்வாறு முன்னெடுக்கப்படும் நல்லிணக்க செயற்பாடுகள் அர்த்தமுள்ளவையாக அமைவதற்கு தென்னாப்பிரிக்காவின் அனுபவம் எமக்கு கை கொடுக்கும் என குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகளையும் சட்டத்தின் ஆட்சியையும் பாதுகாக்க வேண்டிய கடப்பாட்டை கொண்டிருக்கும் நீதிமன்றம் மற்றும் ஏனைய கட்டமைப்புகளின் சுயாதீனத்தன்மை அரசியலமைப்பினூடாக பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறு இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தும்படி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை மீளாய்வு குழுவிடம் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதேபோன்று கடந்த கால மீறல்கள் தொடர்பில் நீதியையும் பொறுப்பு குரலையும் உறுதி செய்வதற்கு அவசியமான விசாரணை செயல்முறையில் தாமதம் ஏற்படும் அனைத்து நடவடிக்கைகளும் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டுமென மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் இயங்கும் உட்கட்டமைப்பான சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமபாயம் தொடர்பில் மீளாய்வு செய்யும் மனித உரிமைகள் மீளாய்வு குழுவின் 137வது கூட்டத்தொடர் கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி ஆரம்பமான நிலையில் இலங்கை தொடர்பான மீளாய்வு எதிர்வரும் 8-9ஆம் தேதிகளில் இடம்பெறவுள்ளது. 3 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த மீளாய்வு கூட்டத்தொடரை முன்னிறுத்தி மனித உரிமைகள் அமைப்புகளும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் இலங்கை தொடர்பான தமது அறிக்கைகளை சமர்ப்பித்து வருகின்றன.